ஜீ தமிழில் இப்போ ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கிற சீரியல்னு பார்த்துக்கிட்டா அது நம்ம சத்யா சீரியலை கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஏன்னா அந்த சீரியலை இப்போ தான் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் சத்யா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறாங்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்றுக்கு எபிசோடோட கண்டினியூவாக தான் இன்றைக்கும் காட்டுறாங்க. நம்ம சத்யா மற்றும் பிரபு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் நம்ம சத்யா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம பிரபுவும் கேட்குறாரு, ஏங்க நான் தான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், எதுக்குங்க லைட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சத்யாவும் சொல்கிறாங்க, நான் வந்து எதுக்கு இப்போ லைட் ஆஃப் பண்ண உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லும்போது உடனே பிரபுவும் சொல்கிறாரு, ஆமாங்க எனக்கு புரிஞ்சிருச்சுங்க அப்படி மாதிரி பக்கத்தில் போகிறாரு. அந்த சமயம் நம்ம சத்யா வந்து ஆடியன்ஸை பார்த்து கையை நீட்டுறாங்க. உடனே பிரபுவும் பார்க்குறாரு, நீங்கள் ஒன்றும் போகலையா அப்படி மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே சத்யா பக்கத்தில் நம்ம பிரபுவும் போய் ரொமான்ஸ் பண்ணுறாரு. அப்படி அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த சீனில் நம்ம செல்வி மட்டும் குள்ளபோதும் இவங்கள தான் காட்டுறாங்க. நம்ம செல்வி வந்து காலையில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே நம்ம குள்ளபோதும் கீழே படுத்துருக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அழுகிறாங்க. அவங்க அழுகும்போது கண்ணீர் வந்து காலில் விழுந்தது. உடனே குள்ளபோதும் எழுந்திருக்கிறாரு. அவர் வந்து கேட்குறாங்க, எங்க இப்படி பண்ணுறீங்க, என்னோடய கனவை நீங்கள் கலைச்சிடுவீங்க போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வியும் கேட்குறாங்க, என்னங்க நான் பண்ணேன், நான் எங்கே உங்கள் கனவை கலைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து குள்ளபோதும் சொல்கிறாரு, ஆமாங்க என் பொண்டாட்டி வந்து நான் அழகாக பார்த்துக்கணும் அதான் என்னோடய கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வியும் சொல்கிறாங்க, மன்னிச்சிடுங்க இனிமேல் உங்கள் கனவை நான் கலைக்க மாட்டேன் அப்படி மாதிரி செல்வி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்துக்கிட்டா வெளியில் நம்ம சத்யா வந்து செல்வியை கூப்பிட்றாங்க. உடனே செல்வியும் போகிறாங்க. அந்த சமயம் குள்ளபோதும் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம செல்வியோட பூ பொட்டு இதெல்லாம் அப்படியே அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா செல்வியோட நெத்தியில் உள்ள பொட்டு எடுத்து அவர் வச்சுக்கிட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா நம்ம செல்வி வந்து வெளியே போய் கதவை திறக்கிறாங்க. நம்ம செல்வியிட்ட வந்து சத்தியை கேட்குறாங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா அப்படி மாதிரி கேட்கும்போது நம்ம செல்வி வந்து சிரிக்கிறாங்க. அந்த சமயம் கட்ட நம்ம குள்ளபோதும் வர்றாரு. குள்ளபோதும் பார்த்துட்டு நம்ம சத்தியை கேட்குறாங்க, நைட்டு ஃபுல்லாக நீ வந்து செல்வியை தூங்க விடலையா அப்படி மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம குள்ளபோதும் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தங்க சிலையை பக்கத்தில் வச்சுருந்தா எப்படி தூக்கம் வரும் அப்படிமாரி சொல்கிறாரு. உடனே நம்ம சத்தியம் சேர்க்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்துக்கிட்டா அங்கேருந்து நம்ம சரவணம் பார்த்துட்டு இருந்தார், அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. சரவணம் போனதுக்கப்புறம் நம்ம சத்தியகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, சாரிக்கா நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், அங்கே வந்து சரவணம் இருந்தால் அதனால தான் இப்படி சொல்லிவிட்டேன் அப்படிங்கும்போது இவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தியம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேர் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படிமாரி சொல்லிவிட்டு அங்கே தான் அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்களும் ப்ரெஸ் ஆகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா டைனிங் டேபிளில் நம்ம சதாசிவம் அனிதா இவங்களாம் சாப்பிட்டுருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வரோம், கோவிலுக்கு போகணும், அதுக்கெல்லாம வீடு பார்க்கன்னு சொன்னால அதையும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிமாரி சொல்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, இருங்க அதுக்குள்ளே போகிறீங்களா, உங்களுக்கு வந்து நாங்கள் விருந்தெல்லாம் வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படிமாரி சொல்கிறாங்க. உடனே பிரபு கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெளியில் போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இவங்களுக்கு சமைச்சு போகணும் அப்படின்னு சொல்லும்போது பிரபு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, நான் எப்படி போய் வாங்க முடியும், அவனையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விருந்து வைக்கிறது அவங்களுக்கு தான், நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ தான் போயிட்டு வரணும் அப்படி மாதிரி பிரபு கிட்ட சொல்கிறாங்க. உடனே பிரபு வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சத்தியம் கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோயிலுக்கு தானே போகிறீங்க, நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி மட்டும் குள்ளபோது இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சத்யா மட்டும் நம்ம பிரபு இவங்க ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க ரொமான்ஸ் பண்ணிவிட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே காருக்கு வெளியே வந்து நம்ம ஜெனி மட்டும் வினோத் இவங்க பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அந்த சமயத்தில் ஜெனி சொல்கிறாங்க, இதுக்கான கரெக்டான நேரம் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிமே சொல்கிறாங்க. அந்த சமயம் நம்ம வினோத்துக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து ஒரு பூசாரி கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து அந்த பொண்ணை பார்க்கலையே அப்படிமாரி சொல்கிறாங்க. உடனே இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படிமாரி நினச்சிட்டு அங்கே போனால் நம்பூதிரி சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு நான் கொடுத்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னு கேட்கும்போது நல்லா கொடுத்துட்டேன், இருந்தாலும் அவங்ககிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி வாங்க போய் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படிமாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி எபிசோட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி நடக்குங்கிறத நாம் பொறுத்துன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.